அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சிகளையும் இவங்கெல்லாம் வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்னு காலங்காலமாக கழுவி ஊற்றிட்டுருக்கோம். ஆனால் இவர்களை விட நாட்டுக்கு ரொம்பவே அபாயமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் உள்ளூரில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால். எப்படி சார் இந்த ஊழலை விடவா அவங்க வந்து அபாயம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேங்க. இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே என்றைக்குமே நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக வந்தவர்கள், நாங்கள் 100% நேர்மையானவர்கள், அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீடு நாங்கள் தான் இப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆதாரம் கொடுங்க, நாங்கள்லாம் ஊழல் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி ஊழல் நடக்கவே இல்லை, இது எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரம் இப்படி தான் சொல்வாங்களே தவிர, ஏங்க எங்களை பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, யோ நாங்கள்லாம் எவ்வளோ நேர்மையானவர்கள் தெரியுமா, இந்த மாதிரி என்றைக்காவது திமுக அதிமுக சொல்லியிருக்காங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் இதில் பல பேர் பல நேரங்களில் பகிங்கரமாகவே அது அப்படி தாங்க அப்படின்னு ஒத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, அது அந்த கான்ட்ராக்டர்கள்ட்ட அப்படி ஒரு 10% இதெல்லாம் வாங்குறது அரசியலில் சகஜம்தாங்க சொல்லியிருக்காரா இல்லையா? அதே மாதிரி திமுகவின் மூத்த தலைவர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி தொழிலதிபர்கள்கிட்டலாம் வந்து கட்சிக்கு நன்கொடை கேட்க போவோம், அப்போ வந்து அவர் மெடிக்கல் அட்மிஷன் லிஸ்ட்டு கேட்பார், எதுக்குன்னு கேட்டால் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க உங்களுக்கு நாங்கள் முதல்ல சீட்டு கொடுத்துருவோம், அவங்க போயிட்டாங்கன்னா அந்த சீட்டை நாங்கள் ஃபில்லப் பண்ணிப்போம். இதையெல்லாம் வந்து ஓப்பனாக ஒரு சேனலில் பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. என்றைக்குமே அவங்க வந்து நாங்கள் நேர்மையின் அவதாரம்னு வேஷம் போட்டது கிடையாது. ஆனால் இங்கே உலகநாயகன் எடுத்துக்கங்க, ஊழலை ஒழிப்பதற்காகவே அவதாரம் பண்ணோம்னு டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு வச்சார். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணிருக்கிறார்ன்றது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி தான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும், அவர்கிட்ட போய் நீங்கள் ஊழல்னு சொல்லி பாருங்கள், ஐயோ நாங்கள்லாம் ஆம் ஆத்மி வெறும் ரெனால்ட்ஸ் பேனாக தான் வச்சு நிற்கிறேன், நான் என்னுடைய பழைய வேகனார் வண்டியில் தான் வந்து நிற்கிறேன் இப்படிலாம் சீன் போடுவாங்க. ஆனால் அவருடைய காருக்கு மட்டும் எத்தனை கோடி செலவாச்சு அப்படின்றத ஆர்டிஐயில் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு டெல்லியில் மணிஷ் சிசோடியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரை வந்து சிபிஐயில் முதல்ல விசாரணை கூப்பிட்றாங்க 19ஆம் தேதி அன்றைக்கி. இல்லைங்க நிறைய வேலை இருக்குதுங்க, நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் கூப்பிடுங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆம் ஆத்மி சாதாரண மனுஷனுக்கு இதை மாதிரிலாம் ஃபெசிலிட்டி கிடைக்குமா சிபிஐயில்? கூப்பிட்டா உடனே போய் நிற்க வேணாம். அதுக்கப்புறம் சிபிஐயும் 26ஆம் தேதி நேத்திக்கு கூப்பிட்றாங்க, 8 மணி நேரம் வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்விகளுக்கெல்லாம் வந்து சரியாக பதில் சொல்லவில்லை, கோஆப்ரேட் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரை கைது செய்கிறார்கள். இதில் பாருங்கள், நேற்றுக்கு சிபிஐ அலுவலகம் போவதற்கு முன்னாடி முதல்ல அவங்க அம்மாவை போய் பார்க்குறார், ஆசீர்வாதம் வாங்குகிறார், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி சமாதி முன்பு அங்கே போய் உக்காந்திங்கன்னு தியானத்தில் ஈடுபடுகிறார். அதுக்கப்புறமா சிபிஐ அலுவலகம் போகிறார். என்னாமா சீன் போடுறாங்க பாருங்கள். இதில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தவர் தெரியுமா, அதையெல்லாம் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கார், தியாகம் பண்ணிட்டு வந்தவர் இங்கே என்ன பண்ணாருன்றது தானே கேள்வி, அதுக்கு தானே சிபிஐ அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ சிபிஐ உள்ளே போட்ட உடனே வழக்கம் போல் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டார், அவர் வந்து எவ்வளோ நேர்மையானவர், இன்றைக்கி வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார், சிபிஐயில் இருக்க பெரும்பாலான அதிகாரிகளுக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதுல ஒப்புதலே இல்லை சார், எவிடன்ஸே இல்லை சார்னு சொல்கிறாங்க, மேலேருந்து ப்ரெஷர் வந்ததுனால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு அள்ளி ஊட்டுனுக்கிறார். சரி, இந்த மணிஷ் சிசோடியா அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி முக்கியமான 3 பேர் அப்படின்னா சோம்நாத் பாரதி, இப்போ நீங்கள் அவர் பேரெல்லாம் கேள்விப்பட முடியாது, அடுத்தது சத்யேந்திர ஜெயின், அதுக்கப்புறமா மணிஷ் சிசோடியா. சோம்நாத் பாரதி இவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பதவி வந்த கொஞ்ச நாளத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கட்சி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிறாரு, அமைச்சர் நகருலா செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இந்த ஆப்பிரிக்காவை சார்ந்தவர் கொஞ்சம் அதிகமாக இருக்க இடம் அங்கே போயிட்டு 4-5 ஆப்பிரிக்க பெண்களை பார்த்து இவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, போலீஸ் நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், இவங்க மேலே கேஸ் போடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி, உடனே போலீஸ் வந்து சார் இப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், என்ன நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்க, சட்டப்படி தான் சார் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த போலீஸ்கார் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றார், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சீன் போட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமா கரெக்டு அந்த காவல் அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்காதது தான் சரி, இந்த மாதிரி அமைச்சர் வந்து சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கினு நினச்சவங்களெல்லாம் நீ அரெஸ்ட் பண்ணு உள்ளே போடு அப்படின்னு சொல்லதெல்லாம் தப்பு அப்படின்னு தீர்ப்பு வந்தது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனேயே இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஆப்பிரிக்க பெண்கள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதனால அந்தந்த நாடுகளை சார்ந்த தூதர்கள் அவங்க நாட்டு தலைவர்களின் கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள். இல்லைங்க எங்கள் நாட்டு பெண்கள் மேலே இப்போ அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க, இது ரேசிசம் அப்படின்ற அளவுக்கு போதுங்க.
இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரைசிஸ் உருவாக்குறதுன்றது வந்து ஆம்ப் கட்சிக்கும் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஒரு ரொம்ப ஃபேவரட்டான பொழுதுபோக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பின்னாடி பார்ப்போம். நம்ம அதுக்கப்புறமா இதே சோம்நாத் பாரதி அவர்கள் மீது வந்து அவருடைய மனைவி ஒரு புகார் கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு என்னை போட்டு அடி அடி நடிக்கிறாருன்னு, அது ஒரு கேஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஏதோ சமாதானம் ஆயிடுறாங்க, அதனால் அந்த கேஸு குவாஷ் ஆகிடுதுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சோம்நாத் பாரதி அவர் வந்து 2016 ஐம்ஸில் இதே மாதிரி தான் அந்த சினிமாவில் வர முதல்வன் மாதிரி நினச்சினார் போலகுது. அங்கே போயிட்டு காவலில் இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு அவரை அடித்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் முதல்ல 2 தண்டனை கொடுக்குறாங்க, அப்பீல் போகிறாரு, அப்பீல்லையும் அது உறுதி செய்யப்படுகிறது. இதுதான் முக்கியமான ஒரு தூணான சோம்நாத் பாரதி அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் சத்யேந்திர ஜெயின், இந்த அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம், எல்லா மாநிலங்கள்லேயும் பெரும்பாலும் முதலமைச்சர் தான் வந்து அந்த ஹோம் மினிஸ்ட்ரி அந்த காவல்துறை இதையெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வச்சுக்கிறதும் உண்டு, அண்ணன் அசோக் கெலாட் அவர்கள் மாதிரி போன வருஷம் பட்ஜெட் படித்தார் இல்லையா அந்த மாதிரி. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எந்த போர்ட்ஃபோலியோவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, வெறும் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் அவர், எந்த துறையும் அவர் கீழே கிடையாது, எல்லாமே பெரும்பாலும் சத்யேந்திர ஜெயின், அதுக்கப்புறம் இந்த இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காரு மனிஷ் சிசோடியா, இவங்க கையில் தான் அவர் தள்ளி விட்டுருக்காரு. இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சத்யேந்திர ஜெயின் ஏகப்பட்ட போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாருங்க, அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படும் போது இப்படி தான் சொன்னாங்க, ஐயோ அவர் வந்து நேர்மையின் திருவுருவம், இப்படிலாம் பழி வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாதமாக அவர் ஒன்றும் உள்ளே தான் இருக்கார். ஆனால் உள்ளே வந்து மசாஜ் இந்த சர்வீஸ்லாம் அவருக்கு நடந்துனுக்குது. அந்த மசாஜ் செய்கிறவர் யாருன்னா போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்க ஒருத்தர். இதுக்கு நான் மட்டும் ஊத்தாங்க, ஐயோ பாவம் அவர் உடம்பு முடியாதவர், சிகிச்சை அப்படின்னாங்க. எப்படியா சிகிச்சை டாக்டர் பண்ணுவாங்களா இல்லை ஏற்கனவே உள்ளே இருக்க இன்மேட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு எந்த பதிலும் கிடையாது. இந்த ஸ்விக்கியிலேருந்தெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வருது அப்படின்லாம் சொன்னாங்க, ஜெயிலில் கூட வந்து ஸ்விக்கி டெலிவர் பண்ணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்ததுங்க. இப்போது அவரை பற்றின பேச்சே காணோம், இன்னும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார் அண்ணன் சத்யேந்திர ஜெயின் அவர்கள். அடுத்ததாக மனிஷ் சிசோடியா, இப்போது கைது செய்யப்பட்டுள்ள டெப்டி சீஃப் மினிஸ்டர், லிக்கர் கேட், லிக்கர் ஸ்கேம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடில் இருக்க திராவிட கட்சிகளை விட இவங்க அபாயகரமானது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் போதும். பாருங்கள், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்குது, இங்கே வந்து மது விலக்குனாங்க, மது குறைப்புனாங்க, இப்போ எதுவுமே கிடையாது, வெள்ளமாக ஓடுகிறது அப்படின்னு என்ன ஒன்றா குற்றம் சாட்டுங்க. ஆனால் டாஸ்மாக்கில் சேல்ஸ் இன்க்ரீஸாக அரசாங்கத்தின் வருமானமும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது, இதை யாராலையும் மறுக்க முடியாது, கரெக்டாக. ஆனால் டெல்லியில் பாருங்கள், லிக்கர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகினுக்குது, ஆனால் அரசாங்கத்தின் வருமானம் இன்க்ரீஸ் ஆகவில்லை, தனியாரது லாபம் மட்டும்தான் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படிங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அரசாங்கத்தோட வருமானம் தானே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அங்கே தான் இருக்குது ஐஐடி மூளை, அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மூளை. இந்த லிக்கர் பாலிசியை எப்போ டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2020 எப்படி நாடே கொரோனாவில் கஷ்டப்பட்டுன்ற நேரத்தில் இவங்க புது லிக்கர் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணினுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சரக்கு விற்கிற கடைகள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்மாக் விற்கிறாங்க, ஆனால் டெல்லியில் வந்து தனியாரிடமும் இருந்தது, டெல்லி அரசாங்கத்திடமும் இருந்தது, ஓகேவா. இப்போது டெல்லி கவர்மெண்ட்டோடைய சேல்ஸ் அவுட்லெட் அப்படிங்கும் போது அதனுடைய லாபம் எல்லாம் அந்த சம்பளம் மற்ற செலவுகள் போக மீதி எல்லாம் அரசாங்கத்துக்கு வரப்போகிறது. இது ஆக்சுவலாக ஒரு 60-40 அப்படின்ற ரேஷியோவில் இருந்ததுங்க. அதே மாதிரி தனியார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சேல் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ப்ராஃபிட் அவங்களுக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க, அது போக மீதி அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கும். என்ன இந்த தனியார்கிட்ட கொடுத்ததில் வந்து இந்த கடை வாடகை, அங்கே வேலை செய்கிறவங்க சம்பளம் இதெல்லாம் கவர்மெண்ட் கணக்கில் வராது, லாபம் மட்டும்தான் வரும், இது தாங்க அங்கே நடைமுறையில் இருந்தது. அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார், இந்த அரசு கடைகளே வேணாம் அப்படின்னு இழுத்து முடிட்டு எல்லாமே தனியார் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்கள், தமிழ்நாட்டில் கூட டாஸ்மாக்கு தான் விற்பனையில் ஈடுபடுகிறது, ஆனால் டெல்லியில் அனைத்தையும் தனியார் மயமாக்கியவர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க தான் வந்து அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு கோஷம் போட்டவங்க. சரி இருக்கட்டும், இப்போ அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டு ப்ரைவேட்னு இருந்தப்போ அந்த விற்பனையாளர்களுக்கு ஒரு மார்ஜின் போக மீதி அரசாங்கத்துக்கு வரும். இப்போ என்ன பண்ணிட்டார் இவர், லைசன்ஸ் ஃபீ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாருங்க. ஒரு கடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும், அவுட்ரைட்டாக ஒரு அமௌண்ட்டு கட்டிட வேண்டியது.
அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விற்றாலும் அதை பற்றி கவலையே கிடையாது, அதில் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற பாலிசியே கிடையாது. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கட்டிடுங்க, நீங்கள் எவ்வளோ ஒன்றா விற்றுக்கங்க, லாபம் பார்த்துக்கங்க. அதனால தான் சேல்ஸ் இன்க்ரீஸாக அரசாங்கத்தின் வருமானம் உயரவில்லை. சார், இது கூட ஒரு விதத்தில் நல்ல இது தானே, ஒட்டு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கட்டிடுறாங்க முன்னாடி அப்படின்னா. அங்கேயும் இருக்குதுங்க இன்னொரு சிக்கல், இந்த ஹோல்சேல் ட்ரேடர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பாலிசி இருந்தது, அதையும் அண்ணன் அவர்கள் நீக்கிவிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கடை லைசன்ஸ்க்கு நீங்கள் ஏலம் எடுக்கணும் இல்லை டெண்டர் எடுக்கணும் அப்படின்னாலே இவ்வளவு டேர்ன் ஓவர் 150 கோடின்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சதுனால சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவர்கள்லாம் வந்து அவங்களால போட்டி போட முடியவில்லை. ஸோ பிக் ஷாட்ஸ், பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் இதில் வந்து கலந்து கொள்ள முடிந்தது. அடுத்தது, இப்போ ஒரு கம்பெனி அவங்க வந்து ப்ராடக்டை புஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 வாங்கினா 1 ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒரு சோப்பு வாங்குறீங்க, இது 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னா எந்த கடைக்காரங்க அந்த சோப்பு வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த ஆஃபரோடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இதை மாற்றி அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா இது என்னங்க நியாயம்? அப்போ ஒரு சில கடைகளில் மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது, ஒரு சில கடைகளில் அந்த ஆஃபர் இல்லை அப்படின்னும் போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? 2 வாங்கினா 1 ஃப்ரீ எங்கே இருக்குதோ அங்கே தான் போவாங்க, ரைட்டா? அப்போ மற்ற கடைகள்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். இது வந்து சோப்பு அப்படின்ற ஒரு பொருள் மட்டும் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லைங்க, மற்ற சாமானெல்லாம் விற்க போது அந்த கடைக்காரங்க சமாளிச்சுப்பாங்க. ஆனால் சரக்குன்னும் போது அவங்க விற்கிறது சரக்கு மட்டும்தான். அப்போது அங்கே இப்போ பியர்லேயோ இல்லை விஸ்கிலேயோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இல்லை விலை குறைகிறது, இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ வருகிறது அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் அந்த கடைக்கு தான் போவாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ப்ரிஃபர்டு செல்லர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததுனால மற்ற கடைகள் அவங்களால் போட்டியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பல பேர் எங்களால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அந்த சரண்டர் பண்ண இடத்துல கடை இருந்தது, இப்போ அந்த கடையை மூடிட்டதுனால அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா, என்னப்பா அது நம்ம ஏரியாவில் கடையே இல்லையப்பா, அதனால் நாளையிலேருந்து நம்ம குடிக்காமல் இருப்போம் அப்படியா நினைப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கடை அதாவது ஆஃபர் கொடுத்தாங்க பாருங்க, ஏன்னா அதனால தானே இந்த கடையை மூடினாங்க, அந்த கடைக்கு போயிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கடையுடைய சேல்ஸ் அப்படின்றது கண்ணாபினான் ஏறி நிற்குது. ஆனால் அவங்க கட்டின லைசன்ஸ் ஃபீ ஆவரேஜாக ஒரு கடையில் 1 வருஷத்துக்கு 1,000,000,000 சேல்ஸு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த லைசன்ஸ் ஃபீ வந்து நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 2 கடைகள் இருக்குது, ஒரு கடையை இழுத்து மூடிட்டாங்க, அதனோட சேல்ஸும் சேர்ந்து இன்னொரு கடையில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த கடையோடைய ஆவரேஜ் சேல்ன்றது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்கு ஆகுது இல்லை? ஆனால் லைசன்ஸ் ஃபீ பழைய கணக்கு வச்சு தானே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா சிக்கல் எங்கே வருதுன்னு? சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அரசாங்கத்தின் வருமானம் இன்க்ரீஸ் ஆகவில்லை. அந்த அதர் ஹேண்ட், ஒரு சில கடைகள் எங்களால் நடத்த முடியலன்னு இழுத்து மூடிட்டு போயிட்டதுனால அந்த கடையிலிருந்து வர வேண்டிய லைசன்ஸ் ஃபீயும் வரவில்லை. அப்போது அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த வருமானம்ன்றது குறைந்து விட்டது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அரசாங்கத்துடைய வருமானம் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் அந்த கடைக்காரங்க ஹோல்சேலர்ஸ் இவங்களுடைய லாபம் மட்டும் பல மடங்கு ஏறிக்கொண்டே போகிறது. போதாக்குறைக்கு அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு, இந்த குடிப்பதற்கான ஒரு வயதுன்னு ஒன்று இருக்குது அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டார், போங்க எல்லாரும் போய் குடிங்கோ அப்படின்னு. இவர் தான் வந்து ஐயோ நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம், குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் கொடுக்குறோம், நல்ல ஆஸ்பத்திரி கொடுக்குறோம் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துடைய நிதி கொண்டு நடத்தப்படும் திட்டங்களுக்கு இவங்க வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் பேரை ஒட்டி வச்சுருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்றது அங்கேயும் நிறையவே போய் நிற்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க, இது வருங்க மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம்னா நீங்கள் மத்திய அரசாங்கம் தான் போடணும், அதுக்கு உங்கள் பேரை ஒட்டுறதா இருந்தால் நாங்கள் ஃபண்டு கொடுக்க மாட்டோம், நீங்களே பண்ணிக்காங்க அப்படின்ட்டாங்க. இதில் இந்த லிக்கர் கேட் லிக்கர் ஸ்கேம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த லிக்கர் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணதில் முழுக்க முழுக்க மனிஷ் சிசோடியா பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் முழு பொறுப்பாக இருக்க முடியாது, பின்னால் இருந்து இயக்கியவர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலாகத்தான் இருக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட 170 ஃபோன்களை உபயோகித்திருக்கிறார்கள் இவர்கள், மனிஷ் சிசோடியா உட்பட அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வாங்குவாங்களாம், யூஸ் பண்ணுவாங்களாம், அது ஏதோ ஒரு ஆப் மூலமாக மெசேஜ் பாஸ் பண்ணிப்பாங்க போல இருக்கு, அதுக்கப்புறமா அந்த ஃபோனை டெஸ்ட்ராய் பண்ணிடுறதான், ஏன்னா இந்த விதமான தடையமும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஒரே நாளில் 3 ஃபோன் மாற்றிருக்கார் மனிஷ் சிசோடியா அப்படின்னு சிபிஐ தகவல்கள் கூறுகின்றன. ஆம் ஆத்மி, சாதாரண மனிதன், நாமெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் ஒரே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்து ஐயோ இது பழுசாயிடுச்சே, சரியாக கேட்கலையே, சார்ஜ் நிற்க மாட்டேதே, இதை மாற்றணும்னா காசு செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆம் ஆத்மி
சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த கும்பல் அவங்க அதை 170 ஃபோன் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கே வந்து ஏதோ 1 கோடிக்கு மேலே ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரே நாளில் 3 ஃபோன் மாற்றிக்கிறார் அண்ணன் மணிஷ் சிசோடியா அவர்கள் அப்படின்னு சிபிஐ தகவல் கூறுகிறது. ஆனால் என்ன தான் நீங்கள் ஃபோனை டெஸ்ட்ராய் பண்ணாலும் அவங்க சேட் பண்ண ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் நிறுவனங்கள் அவங்க சர்வர்லேருந்து அந்த மெசேஜ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டதாகவும் சிபிஐ தகவல்கள் கூறுகின்றன. எதுக்காக இப்படி ஃபோனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், எதை மறைக்க பார்க்குறாங்க அவங்க? இதில் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார், பாருங்க அவர் நல்ல கல்வி கொடுக்குறார் டெல்லியில் இருக்க பசங்களுக்கு, அதனால் மோடி அரசாங்கம் அது பிடிக்காமல் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கூடவே இன்னொன்று சொன்னார், சிபிஐயில் இருக்க நிறைய அதிகாரிகளுக்கு வந்து மணிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒப்புதலே இல்லை, ஏன்னா அது எவிடென்ஸே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேலிடத்து ப்ரெஷர்னால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புருடா விட்டுருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி தான் காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு ஒரு கப்ஸா விட்டார். அந்த காவல்துறை அதை மறுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறாங்க. இந்த பொய் சொல்கிறது அப்படின்றது சக்கரப்பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மாங்காய் மக்கள் கட்சி தானே, நம்மளாம் மாங்காய் மடையர்கள் அப்படின்னு முழுமையாக நம்புகிறார். அதனால் எடுத்ததுக்கெல்லாம் இப்படி அடிச்சு விட்டுனுக்கிறார். இதில் பாருங்கள், இன்றைக்கு மணிஷ் சிசோடியா அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. அந்த பேட்டியில் பஞ்சாப் முதல்வர் பகவத் மானும் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கத்தில் உட்காந்துன்னு பேட்டி கொடுக்குறாரு. இவர் பஞ்சாபை கவனிக்கிறத விட்டுட்டு டெல்லிக்கு எதுக்கு வர்றாரு? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மொஹாலி பகுதியில் யாரோ ஒரு இளைஞர் அவருடைய கை விரல்களை அப்படியே பெரிய பட்டா கத்தி வச்சு வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விரலை வெட்டினதோடு இல்லாமல் கையை அந்த முழங்கை வரைக்கும் துண்டு துண்டாக்குகிறார்கள். இந்த வீடியோ வைரலாக போயின்னு இருக்குது. உடனே ஆப்பு கட்சி ஐடி விங்கில் வந்து இது வந்து ஹரியானாவில் நடந்தது அப்படின்னு ஒரு பொய் தகவலை வேற பரப்பின்னுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மொஹாலி எஸ்ஏஎஸ் நகர் சார்ந்த காவல் அதிகாரி ஒரு ட்வீட் போடுறாரு, இதில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது ஆர்ம்ஸ் ஆக்ட் உட்பட பல செக்ஷனில் நாங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இது சம்மந்தமாக சிலரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இதில் வந்து யாரும் வதந்தி பரப்பாதீர்கள் அப்படின்னு. வதந்தி பரப்புறது ஆப்பு கட்சி தான், நடந்தது பஞ்சாப்ல மொஹாலி ஏரியாவில், ஆனால் இது ஹரியானாவில் நடந்தது அப்படின்னு வதந்தி பரப்புற ஆப்பு கட்சி ஐடி விங் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா காவல் அதிகாரிகள்? அங்கே சட்டம் ஒழுங்கு இப்படி சந்தி சிரிச்சு நிற்குது, காவல் நிலையமே வந்து அடித்து நொறுக்கப்படுகிறது, காவல் அதிகாரிகள் காவலர்களெல்லாம் அடித்து உதச்சி நீங்கள் எங்கால ரிலீஸ் பண்ணீங்களா இல்லையான்ட்டு மிரட்டல் விடுத்துட்டு போகிறாங்க. இவர் வந்து சட்டம் ஒழுங்கு நல்ல நிலையில் இருக்கிறது அப்படின்னு ஊருகெல்லாம் கதை சொல்லிக்கின்னு நேராக டெல்லி சிஎம்ஓட உக்காந்துக்கின்னு மணிஷ் சிசோடியாவுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறாரு. அந்த பஞ்சாபில் போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்பட்ட சம்பவம் நடக்குது, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நேராக மும்பை போயிட்டாங்க, அங்கே போயிட்டு உதவ் தாக்கரே அவர் வந்து வெற்றி பெறுவார். யார், பகவத் மானும் அரவிந்த் கெஜ்ரிவாலும்? ஏன், உங்கள் ஸ்டேட்டில் பிரச்சனையே இல்லையா, நேராக அங்கே போயிட்டீங்க, அப்போ எது முக்கியம்னு அவங்களுக்கு புரியுதில்லை, நமக்கு தான் புரியல. இதில் சொல்கிறாங்க கல்வியை கொடுத்தவர் அவர் அப்படின்னு. பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ தரமான கல்வியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த மாநிலங்களில் பேரண்ட்ஸுக்கு தெரியும், பசங்க என்ன மாதிரியான ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. இதை வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது என் பையன் அவன் காலேஜில் படிச்சுட்ருக்கான் அப்படின்னா இவன் வந்து எப்படி படிக்கிறான் அப்படின்றது அவனுடைய செமஸ்டர் ரிசல்ட்டை பார்த்தா எனக்கு தெரியும். ஆனால் இதை விட்டுப்புட்டு சார் நீ ஏன் சார் இதெல்லாம் பார்க்குறீங்க, அதை பாருங்கள் அங்கே வந்து அந்த செய்தி நிறுவனத்தில் இவர் வந்து நல்லா படிக்கிறார் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. டே, அவன் போட்டதுனால செமஸ்டர் மார்க் மாறிடுமா? அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்கூல்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது, என்ன மாதிரியாக இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஏமாத்தின்னுக்கிறாங்க அப்படின்றத பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. பாருங்கள், நியூயார்க் டைம்ஸில் எழுதிக்கிறாங்கோ, இந்த பத்திரிகையில் எழுதிக்கிறாங்கோ, கல்வி அப்படியே மேலே போயின்னு இருக்குது, 2nd இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவங்க வந்து முதல் இடம்னு சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நாம் 2nd இடம் கிளீன் பண்ணிணுக்கிறோம். இப்படி ஊரை ஏமாற்றுவதையே பொழப்பாக வச்சுன்னுக்கிறாங்க. பாதாக்குறைக்கு எல்லா சேனல்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் எப்போ திறந்தாலும் ஆங்கில சேனல்களோ இந்தி சேனல்களோ பெரும்பான்மையான சேனல்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அட்வர்டைஸ்மெண்ட்டு பல வினாடிகள் ஓடிட்டுருக்கும். அன்றைக்கே பார்த்தோம், மத்திய அரசாங்கம், இந்தியா முழுக்க இருக்கிற அரசாங்கம் அவங்களுடைய ஆனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் வந்து 280 கோடியோ என்னவாங்க. ஆனால் தம்ம தூண்டு ஒரே ஒரு உளுண்டு ஸ்டேட்டில் இருக்க சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டு 480 கோடியும், இந்தியா முழுக்க 280 கோடி, ஆனால் இவர் வந்து 400 கோடி அப்படின்னா, அப்போ விளம்பரங்கள் மூலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரசு எது அப்படின்னா அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு.
இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 12 மணிக்கு அது முடிஞ்சிருக்கும். அநேகமாக பட்ஜெட் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுங்க, மந்திரி உள்ளே இருக்கார், அவர் வந்த பிறகு ப்ரெசென்ட் பண்ணலாம் இப்படின்னு ஒரு சீன் போட்டாலும் போடுவார். ஏன்னா நாடகம் நடத்துவதிலும் நடிப்பதிலும் அவரை யாராலையும் பீட் பண்ண முடியாது. உலக நாயகன் கூட அவருடைய நடிப்புக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னா பார்த்துக்கங்க. ஆல் செட் அண்ட் டன், மனிஷ் சிசோடியா அவர்களை அரெஸ்ட் பண்ணது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இன்வெஸ்டிகேஷன் பக்காவாக இருக்கணும், ரிப்போர்ட்டு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும், சார்ஜஸ் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி எவிடன்ஸோடு இருக்கணும். சத்யேந்திர ஜெயின் கேஸ்லேயே நம்ம பார்த்தோம், கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறாங்க, ஜட்ஜி கேட்குறாங்க, என்னங்க இவர் வந்து இந்த கம்பெனியோட டைரக்டர்னு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவர் அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாங்க. அந்த நிலைமையில் இருக்குது. இப்படிப்பட்ட ஹை ப்ரொஃபைல் கேசஸ்லேயே வந்து இவ்வளோ ஃப்ளாஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் மானிட்டரிங் சரியாக இல்லையா, இல்லை அவசரத்தில் இது மாதிரி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நடந்து ஊழல் செய்தவர்கள் தப்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஊழல் அப்படின்றதுக்கு இந்த நாட்டில் ஒரு முடிவே இருக்காது. நீங்கள் என்ன வேணால் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், எங்களை யாராலையும் ப்ரூவ் பண்ணி உள்ளே தள்ள முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தை ஊழல்வாதிகளுக்கு அது கொடுக்கும். ஸோ அந்த மானிட்டரிங் அப்படின்றது ரொம்பவே பக்காவாக இருக்கணுங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாதிரி கேசஸ்லலாம் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம மாங்காமடையர்களாகத்தான் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.